வணக்கம், வெல்கம் டு கிச்சன் நாட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வடகறி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு அழாக்க அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து கழுவி ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பூண்டு. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை விட்டுட்டு மற்றதெல்லாம் சேர்த்து பருப்போடு சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்து கிரேவியில் போடுறதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு பாதி தக்காளி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே டைரெக்டாக மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. கடலைப்பருப்பும் மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் குறகுறன்னு உப்பு சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சிட்டேன். இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுட்டேன். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்து கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு உளுந்தெடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பிரிஞ்சி இலை, சோம்பு, ஜாவித்ரி, மராட்டி மொக்கு, பட்டை, கிராம்பு, அன்னாசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். இதை எப்படி வேணால் நம்ம போட்டுக்கலாம், இந்த மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை பக்கோடா மாதிரி துவியும் விட்டுக்கலாம், வடை மாதிரியும் தட்டியும் போட்டுக்கலாம். ஏன்னா இதை நம்ம அப்படியே எடுத்து கிரேவியில் தானே போட போகிறோம். இதை அப்படியே நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 3/4 அளவுக்கு இது நமக்கு வெந்தால் போதும். இந்த அளவு நல்லா சவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வடகறி பண்ணிடலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம கடுகு உளுந்தெல்லாம் போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டமும் போட்டுடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா பேஸ்ட்டும் போட்டுடலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா அது எல்லாத்தையோடு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு மூடிடலாம். நல்லா இது நல்லா நமக்கு கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ வடையெல்லாம் நான் இந்த மாதிரி 1 பாதியா உடச்சி வச்சிருக்கேன். இதை எடுத்து இப்போ நம்ம அப்படியே குழம்புல போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் இது அப்படியே குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வடகறி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம தேங்காயெலாம் எதுவுமே அரைச்சி ஊற்றலை. தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி பண்ணுறது ஒரு மெத்தட், ஆனால் தேங்காய் அரைச்சி ஊற்றாமையும் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். செஞ்சு பாருங்கள், இதுவும் நல்லா திக்காக நம்ம கிரேவி மாதிரி தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம கிச்சன் நோட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.